Express the following in centimeter using decimals. So first one பார்த்தோம்னா 5 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணனும் சொல்லிருக்காங்க, சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணனும் சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம என்ன நமக்கு தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர், ரைட்? 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், ஓகேவா? 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா 1/10 சென்டிமீட்டர். That is equal to another 0.1 centimeter. So 1 millimeter is equal to 0.1 centimeter. Number in the concept எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு போறோம். இப்போ first one என்ன கொடுத்திருக்காங்க, 5 millimeter. 5 millimeter, 1 millimeter and 1/10 னா 5 millimeter is 5/10. Right? இப்போ நம்ம decimalsல தான் நம்ம கொடுக்கணும். 5/10 என்ன வரும், பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த பக்கம் மூவ் ஆனா என்ன வரும், 0.5 சென்டிமீட்டர். கிளியரா யூனிட் கிளியரா மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் என்னது, 9 மில்லிமீட்டர். 9 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9/10, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 0.9 சென்டிமீட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தேர்ட் ஒன் போடலாம், 42 மில்லிமீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 42/10. அப்போ பாயிண்ட் எங்க மூவ் ஆகும் பாருங்க, இங்க இருக்க பாயிண்ட் இங்க மூவ் ஆகும், தட் இஸ் என்ன வரும், 4.2 மில்லிமீட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஃபோர்த் ஒன் 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். இப்போ வந்து 8 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 சென்டிமீட்டர் பிளஸ் 9 மில்லிமீட்டர் நம்ம என்ன எழுதலாம், 9/10 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 8 பிளஸ் 0.9. இப்போ 8.9 இங்க என்னது மில்லிமீட்டர்ல சென்டிமீட்டர், 8.9 சென்டிமீட்டர். So this is centimeter. Okay, va? Fifth one. Fifth one, 375 millimeter. That is equal to 375/10. Appo, inge enna varum? Inge irundhu inge move avum. That is equal to 37.5 centimeter. Clear?